ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் அன்புடன் அனுயோகேடி. இந்த வீடியோ எதை பார்த்தீங்க, டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பா முடியல, கொஞ்ச நாளாக இந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மாறி மாறி மெசேஜ் கமெண்ட்ஸு. நான் தனி வீட்டுக்கு போயிட்டீங்க, என்ன ஆயிடுச்சு, ஃபேமிலி பிரச்சனையா, வீட்டில் வந்து யாருக்கும் கொரோனா வந்துச்சு அதனால தள்ளி வந்துட்டீங்களா, என்னென்னவோ அசம்ஷனு வச்சு விட்டுனே இருக்கணும். அதுக்காக நாங்களே வந்து ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது கூடவே இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட நாங்கள் ரெண்டு நாளாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுலேயே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுங்க, ஏன் வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஏன் நீங்கள் வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நாங்கள் ஏன் வீடியோ போடல அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. லாஸ்ட் நவம்பர் பாப்பா பர்த்டே முடிஞ்சு அந்த பாப்பா பர்த்டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ யூடியூப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் வந்துட்டு கலைஞர் டிவியில் வந்து ஒரு நியூ இயர் ஷோக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அது போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த வீடியோஸுமே நாங்கள் அப்லோட் பண்ணல, ஈவன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், அதுவே நம்ம எடுத்தோம்னா அதுவே போடல, இன்ஸ்டாகிராம்லேயுமே போடல, யூடியூப்லேயுமே போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்ல வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. என்னன்னா பாயிலிங் மில்க் அப்படியே சுட சுட எடுத்து நான் என் காலில் ஊற்றிட்டு அது ரொம்ப டீப் பர்ன் ஆயிடுச்சு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். மீன்வைல் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் லாக்டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும். யோகி வந்து ஒன்றொன்றுமே வந்து யோகி வந்துட்டு ஓனாக க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு செம்மையாக என்டர்டெயின் பண்ணி நல்லா பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரீச் ஆச்சு, எல்லாத்துக்குமே நல்ல வியூஸ் போச்சு. பட் ஆனால் அந்த நம்ம நாங்கள் எதிர்பார்த்த அந்த ரெக்கக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல, அது யோகிக்கும் மெயினாக கிடைக்கல. ஸோ அவர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தார், ரொம்ப அப்செட்டாக இருந்தார். பட் நான் புஷ் பண்ணிட்டே இருந்தேன், இல்லை யோகி நீ பண்ண, இட் வில் டேக் சம் டைம், ஒரு நாள் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா போயிடும், பண்ணேன். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே அவரை பார்க்கும்போது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அவங்களாம் எப்போ அடுத்து கண்டென்ட் போடணுமோ போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக விட்டுட்டேன். ஆக்சுவலாக ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது வீடியோ பண்ணுறதுலாம் இப்போ கிடையாது, நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அது எதுக்காகனா மெயினாக என்னோட பேஷனை தான், அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணணுன்றத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அந்த விஷயத்தில். நான் வந்து துபாயில் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஒர்க் விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு ரீசனே என்னோட பேஷனை வந்து பர்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணி தான் போன வருஷம் வந்து ஓகே ரீச் ஆனோம், அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட எங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்றத நான் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரெகக்னேஷன் ரெகக்னேஷன் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம், பெரிய இது அப்படின்ற மாதிரி கூட. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு 1-2 இயர்ஸில் எடுத்த கண்டென்ட் எடுத்தோம்ல, கான்செப்ட் யூடியூப் எல்லாம் சேர்த்து அதோட மொத்த சைஸ் வந்து ஒரு 3000 GB, மீன் 3 TB என்கிட்ட இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி எங்ககிட்ட டீம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே நானும் அவ்வளோ தான் மாறி மாறி பண்ணிக்கணும். என்னோட வீடியோஸும் நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணிக்கணும், அப்புறம் அவைல் பண்ணுவா, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டைம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், எக்ஸாஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு தான். ஆக்சுவலி இந்த எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸும் யோகி தான் யோசிப்பாங்க, எடிட்டிங்கும் யோகி தான் பண்ணுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த கேமரா பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவேன். நான் அவங்க சொல்றத ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் நான் அதை அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுப்பேன். ஸோ எடிட்டிங், கான்செப்ட், அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் போடுறது, எல்லாமே வந்து ஒரு 1 man army யோகி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒரு ஹெல்ப்பர் தான். ஸோ ஒரு ஆள் வந்து எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு உரிய பலன் கிடைக்காதமோ ஆப்வியஸா எக்ஸாஸ்ட் ஆகதான் செய்யும். இதுல வந்து சில என்ன சொல்றது, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். பட் இருந்தாலும் இப்போ திருப்பி நான் அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, மற்றவங்களுக்காக இல்லை என்னோட பேஷன் வந்து போயிடக்கூடாது, நான் வந்து அதில் ஒன்று பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ வந்து அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் அனு சொல்லு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே ஒரு நாம் எப்போ வந்து வீடியோஸ் போட ஸ்டாப் பண்ணமோ அப்போதுலேருந்து இன்ன வரைக்கும், நேற்று வரைக்கும் கூட நீங்கள் எங்கள் வீடியோஸில் கமெண்ட்ஸில் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு தெரியும். ஆனால் ஏன்னா நீங்கள் வீடியோ போட மாட்டேங்குங்க, போடுங்கண்ணா போடுங்கண்ணா, அதே மாதிரி எதனா ட்ரெண்டிங் இருந்தால் இதை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கள், உங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு தினமும் ஒரு 10-20 மெசேஜ் தினமும் என்னோட ப்ரொஃபைலுக்கோ யோகியோட ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ இத்தனை நாளாக நாங்கள் அதை பார்த்துட்டு யூகி கேட்குறாங்க, யூகி நம்ம எங்களுக்கு அதை பார்க்க பார்க்க தான் எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன். என்னோட அக்கௌண்ட்டுக்கு பிங் பண்ணி, ஆனால் என்னாச்சு காணும், நீங்கள் வெறும் ஸ்டோரி மட்டும் போட்டுட்ருக்கீங்க, ஒரு கம்பேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே வந்து நான் இந்த 10 பேருக்காக வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, விட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டார்ட் ஃப்ரெஷ்ஷாக நான் திருப்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ ஃபாலோவர்ஸு இது எதை பற்றியும் நான் கவலைப்படாமல் எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன். அந்த 10 பேர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணி தான் இந்த வாட்டி ஓகே, இந்த வாட்டி எந்த லாக் எதுவுமே இருக்காது, நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணணுன்ற பிளானில் இருக்கும். ஸோ இதுதான் கிளாரிஃபிகேஷன் ஃபார் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. இனிமேல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரமோ, ஆனாலும் எப்படிதான் நீங்க இவ்வளவு அசம்ஷன்ஸ்க்கு போறீங்களோ எங்களாலும் இன்னைக்கு காலை பார்த்து அடப்பாங்க. ஐ திங்க் உங்க வீட்டுல யாருக்கோ கொரோனா இருந்தால்தான் இவங்க அதே வீட்டு கீழே சொல்றாங்க. நான் இத்தனைக்கு ஹோம் டூரே போடல, எங்க வீட்டுல கீழே வீடு இருக்கு மேல வீடு இருக்கலாம் தெரிஞ்சிருக்கு. சோ சொல்லு இதனால இங்க வந்து இந்த மாதிரி தனியா வீடு பாத்துக்கிறேன். நான் வந்து துபாயில இருந்து வந்ததே வந்து என் பேஷனுக்காக தான் சொல்லிட்டேன். சோ அதுக்காக தான் நான் போன வருஷமே சில விஷயங்கள் பிளான்ஸ் இருந்துச்சு நிறைய ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு, பட் ஆனா லாக்டவுனால அதெல்லாம் பண்ண முடியாம போச்சு. சோ இப்போ வந்து இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் தளர்வுகள் ஆன உடனே நான் வந்து நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய பேர் மீட் பண்ற மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சு. பட் அந்த கோவிட்னால நான் போயிட்டு போயிட்டு வந்தா அது அப்பா அம்மா வீட்டுல இருக்காருனால அது அவங்களுக்கு வந்து சேஃப் இல்லையோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி தனியாக இருந்தால் என்னால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும், இந்த ஒரு பயமாக இருக்க தேவையில்லைன்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் இங்கே லாக்டவுன் ஆகிடுச்சு போட்டாங்க, இதை இன்னும் பண்ண முடியல. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாஷன். அதே மாதிரி யாருமே நினைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே நல்ல டேர்ம்ஸில் இருக்கோம், ஓகேவா? இந்த கோவிட்னால நான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியல. இப்போ நான் அங்கே போயிட்டா அங்கே லாக் ஆகிறேன். அதே மாதிரி இங்க இருந்து 10 நிமிஷம் கிடையாது அவ்வளவு கிட்டதான் இருக்கும். ஆனா நாங்க புது வீட்டுலதான் இருக்கோம், அதையும் ஒத்துக்கிறோம். இது வந்து நாங்க புது வீட்டுல இருக்கோம், ஆனா இது ஏதோ சண்டே அந்த மாதிரிலாம் இல்ல. We all are in good terms. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்க பேஷன் ஒன்று ஒரு ரீசன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே அப்பா அம்மா கூட இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்காது. இப்போ எனக்கு வந்து குக்கிங் ஒர்க் இருக்கும், பாப்பா பார்த்துக்கிற ஒர்க் இருக்கும், எல்லாத்துக்குமே சர்வன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு பெருசாக ஒர்க் இருக்காது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபார் லாங் ரன் இப்போ கிடையாது, இப்போ ஓகே இப்படி இருக்கும். பட் லாங் ரன் வந்துட்டு இப்போ நம்ம பாப்பாவை தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சடனா வந்து என்னால எப்படி அதை பண்ண முடியும்? சோ ஓகே இந்த மாதிரி இருந்தா அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையே சொல்ல போனா, அங்க வந்து வேலை செய்யாம இருந்துட்டு திடீர்னு வந்து சடனா எல்லாத்தையுமே என்னால மேனேஜ் பண்ணவே முடியல. ஹானஸ்டா சொல்லணும்னா அப்பதான் எனக்கு தெரியுது ஓகே நம்ம ரொம்ப சொகுசா இருந்துட்டோம் போல அப்படின்ட்டு. சோ இப்ப அது லேர்னிங் ப்ராசஸ் என்ன நான் ரூம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரிதான். அவளுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு, அவள் லாக்டேஷன் கன்சல்டன்ட் முடிச்சுட்டா பிளஸ் வந்து சைட்ல வந்து இன்ஃபுளுசர் நிறைய விஷயம் பண்ணிருக்கா. ஷி நீட்ஸ் டு மேனேஜ் திங்ஸ் அப்படின்றது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து இந்த பொறுப்புன்றத வந்து நம்மளே வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து நான் அவங்க வீட்டுல இருந்தா அது வந்து மீன்ஸ் என்ன சொல்றது நம்ம பண்ணியே விட விடாத மாதிரி விஷயங்களா இருக்கும். நீ பண்ணாதான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேம்பர்ட் ஃபீலிங்லயே தான் நாங்க அங்க இருந்தோம். சோ இங்க வந்த பிறகு ஓகே நம்ம அம்மா அப்பா நம்ம அவ்வளவு பொறுப்பா இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ப மாட்டீங்க. இந்த வீடு பார்த்து அந்த வீடை வந்து இன்னும் நான் ஃபுல்லாவும் செட் பண்ணல, நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க நான் வீடு காலியா இருக்குன்ட்டு. நான் கரெக்டா வந்தேன் 2-3 நாள்ல லாக்டவுன், அதுக்குள்ள வந்து மினிமமான விஷயத்தை செட் பண்றதுக்கே வந்து மூச்சு தளர்ச்சு ஏசி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்.
நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு, மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு, அது லேர்னிங்கா இருக்கு. ஓகே இது இவ்வளோ ஆகுது, மிச்ச பணத்துல என்ன பண்ணலாம், அது சேவிங்ஸ் பண்ணும், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இறக்க முடியல என்னால ஆகும்போது நான் வந்து ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஜாப் ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நான் ஜாப்லேயும் இருக்கேன். நான் வந்து அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், ப்ளஸ் இதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணோம், அப்போ தான் ஃபினான்ஷியலாக எங்களால் வந்து ரன் பண்ண முடியும்ன்ட்டு ஒரு வந்து அங்கதான் இருக்கு சன்லைட், அதை நோக்கி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக இறுதியாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நாங்க வந்து புது வீட்டுலதான் இருக்கோம், ஆனா வி ஆல் ஆர் இன் குட் டேர்ம்ஸ். நான் அப்பா அம்மா கூட எல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படி சிக்கத்துல லைக் நாங்க வீட்டுக்கு போயிட்டு கூட வீடியோ போடுவோம், எனக்கு கோவிட்னால நான் போக வேண்டான்றதுதான் வந்து ரீசன். சோ வந்து தேவை இல்லாம வந்து எதையாவது கொளுத்தி போட்டு ஓகேவா, அதனாலதான் இந்த கிளாரிபிகேஷன் வந்து. இப்போ வந்து எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு எங்களை நம்பி அந்த 10-20 பேர் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா, சீரியஸாக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆச்சு, அதுதான் எங்களை இங்கே வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்கு. அண்ட் இனியுமே வந்து உங்களை கொடுத்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்போர்ட்ன்றது வந்து அங்கிருந்து அண்ணா சப்போர்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை வந்து 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அனலிட்டிக்ஸ் சொல்லுது. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, சின்ன பசங்க பொழைச்சு போடும். ஓகே ஓகேவா, சோ எல்லாரும் பத்திரமா இருங்க, ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம். ஓகேங்களா, சோ கலமா, பை பை, ஸ்டே கேர்.